பைபிள். விதைகள் சரியான இடத்தில் விழ வேண்டும். இதோ நான் ஒரு விதையை தூவுகிறேன். ஒருவேளை என் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒருவர் இன்னும் சரியாக 1.5 ஆண்டுகளுக்குள் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேறு ஏதோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதித்துவிடக் கூடும். காலத்தின் எல்லையை கருதி நான் சொல்லுகிறேன். காட்சி இதுதான். காட்சி நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது சில பாடங்களை தருகிறது. எவன் ஒருவன் அதை மிக கவனப்படுத்திக் கொள்கிறான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். பெர்னாட்ஷா சொல்கிறார், நம்மில் பலர் 40 வயதிலேயே செத்து போகிறார்கள். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று பேசுகிறார். வாழ்க்கையில் விதைக்கின்ற விதைகள் வளராமல் இருந்தால் அங்கே மரணம் நிகழ்கிறது. அந்த விருட்சம் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சொல்லுகிறேன். மகாபாரதத்தில் மொத்தம் 5 பேரு, உங்களுக்கு பெயர்கள் தெரியும், தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேர். 5 பேருக்குமா ஒரு மனைவி இருந்தா, அவ பேரு திரௌபதி, துருபதன் மகள், அதனால் திரௌபதி, பாஞ்சால தேசத்தின் இளவரசி, அதனால் பாஞ்சாலி, அவளுடைய இயற்பெயர் கிருஷ்ணை, கருப்பழகி, கிருஷ்ணம் அப்படின்னால கருப்புன்னு அர்த்தம், அவ பேர் கிருஷ்ணை. 5 பேர் +1 6 பேர் காட்டுல போய்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாசிப்பு இது. என் பேச்சை நீங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டே இருந்தால், தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தால், அதில் சில பல வளர்ச்சிகளை நீங்கள் காணக்கூடும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வேறாக இருந்தேன். 10 ஆண்டுகளுடைய பயிற்சியில் நான் வேறாக வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் அந்த வாசிப்பிற்குள் நின்று நான் என்னை உணர்ந்து கொள்வதுதான். 6 பேர் நடந்து போறாங்க காட்டுல, பெரிய காடு, தண்ணீர் இல்ல, உணவில்ல, எல்லாம் முன்னால 5 பேரை நடந்து போயிட்டே இருக்காங்க. பின்னால திரௌபதி மெதுவா நடந்து போறா. திரௌபதியால நடக்க முடியல. கேமரா ஆன் பண்ணுங்க, ஒரு காட்சி காட்டுகிறேன். சாதாரணமாக வாசிப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, வாசிப்பாளருக்கும் கேட்பாளருக்கும் இருக்கிற வசதி பார்வையாளர்களுக்கு இல்லை. ஏன்னா எவனோ ஒருத்தன் காட்சிப்படுத்திடுறான், அதை தான் நம்ம பார்த்தாகணும். ஆனா கேட்கக்கூடியவனுக்கு உள்ளுக்குள்ளிருந்து காட்சி விரியும், அது அவன் சுதந்திரம். கேட்கக்கூடியவனுக்கு காட்சி விரியும், அது அவன் சுதந்திரம். கற்பனை என்பது மிக அற்புதமானது. அறிவை விட கற்பனை மேலானது என்று பேசுகிறான் ஐன்ஸ்டீன். கற்பனை செய்து கொள்ளுங்கள். என்ன கேட்டா, நாராயணசாமி இந்த கட்டடத்தை 250 நாளுக்கு முன்னாலேயே பார்த்துட்டார் தான் என்னுடைய நம்பிக்கை. அவர் பார்த்துட்டார், ப்ளூ பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாலே கண்ணில் வந்துருச்சு. வராம எல்லாம் இது நிக்காது. வரணும், காட்சி வரணும். காட்சி வரலைன்னா அந்த கனவிலே நீங்கள் இன்னும் நெருங்கவில்லை என்று பொருள். வண்டி மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, எந்த வண்டி மாத்தணுமோ அந்த வண்டி உங்க காட்சிக்கு வரணும். வரலைன்னா இன்னும் மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீடு டீடைல்டா உங்க முன்னால வந்துடணும். வந்துருச்சுன்னா கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். காட்சி வரலைன்னா கட்ட முடியாது. அரசியல்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த பதவியில உட்கார்ற மாதிரி காட்சி வரணும். அவ்வளவு சீக்கிரமா வராது. தகுதி இல்லாதவர்கள் கூட காட்சி காண்பதனால் வந்து உட்கார்ந்துடுறாங்க என்பதனை தமிழக வரலாறு சொல்கிறது. காட்சிங்க அவ்வளவு சக்தி தெரியுமா எண்ணங்களுக்கு. எத்தனையோ வருஷமா ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு, முடியலையே. ஒருத்தர் நினைக்கவே இல்லைங்கிறாங்களே, அவர் வந்து உட்கார்ந்துட்டாரு. என்ன பலம், என்ன பலம், என்ன பலம் இருக்கு. ஆசை இருந்தா போதாது, ஆழமான ஈடுபாடும் அதன் மீது ஆழமான வெறியும் கனவும் இருக்க வேண்டும். இல்லைன்னா டிவி விற்கிறேன்னு சொன்னவர் உட்கார்வாரா, உட்கார்ந்தாரா இல்லையா? முடியுங்க, இப்ப போக போறாருங்கிறது வேற. ஆனா 5 வருஷம் உட்கார்ந்தாருல, 5 வருஷம் உட்கார்ந்தாருல. அந்த டிசைர், அந்த டிசைரை ஏற்படுத்திக்கோங்க. 5 பேர் நடக்கிறாங்க, அதுக்கு பின்னால ஒருத்தி வரா.
திடீர்னு திரௌபதிக்கு விக்கல் அப்படின்னா. இதுல இந்த நகுலன் இருக்கால, நமக்கு கேரக்டர்ஸ் தெரியாதுங்க, ரெண்டே ரெண்டு பேர் பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஒருத்தன் பீமா ஒருத்தன் அர்ஜுனன். நகுலனை பத்தி நமக்கு தெரியாது, சகாதேவனை பத்தி நமக்கு டீடைல்டா தெரியாது. நீங்க அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஆழமா வாசிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். நகுலன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறான், சகாதேவன் ஞானி, கணிச்சு சொல்லிடுவான் எல்லாத்தையும். நகுலனும் சகாதேவனும் மாதரி அப்படிங்கிற பாண்டுவின் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள், குந்தி பிள்ளைகள் இல்லை அவர்கள். குந்திக்கு பிறந்தவர்கள் மூன்று பேர் தான், தருமன், பீமன், அர்ஜுனன். மாதரிக்கு ரெண்டு பேர் பிறந்தாங்க, அவங்க தான் இந்த சகாதேவனும் நகுலன். நகுலன் வந்து பதறி போய், ஐயோ திரௌபதிக்கு விக்கல், கிட்ட போனான். நாலு பேர்கிட்ட சொன்னோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த பக்கம் ஒரு குளம் பார்த்தேன், தண்ணி எடுத்துட்டு வரேன்னு ஓடிட்டான். அஞ்சு பேரும் நிக்கிறாங்க, இப்போ திரௌபதியோட சேர்ந்து அந்த நாலு பேர் அஞ்சு பேரும் நிக்கிறாங்க. நல்ல காட்சிப்படுத்திக்கோங்க, அஞ்சு நிமிஷம் ஆச்சு, பத்து நிமிஷம் ஆச்சு, நகுலன் வரல. சகாதேவனுக்கு மனசுல சிறிய கேள்வி, ஏதேனும் நடந்திருக்குமா? அண்ணா, நான் போய் தம்பியை அழைத்து வருகிறேன். சகாதேவன் போயிட்டான், போனவனை காணோம், பத்து நிமிஷம் ஆச்சு. காண்டிபன் சொன்னான், அண்ணா, மாற்றால் பிள்ளைகளை தொலைத்து விட்டோம் என்ற பழி வந்துவிட போகிறது, ரெண்டு பேரையும் காணல, நான் போறேன். போனான், பத்து நிமிஷம் ஆச்சு, அவனையும் காணல. பீமன் சொன்னான் தர்மனிடத்தில், திரௌபதிய ஜாகிரதையா பாத்துக்கோ, இதோ நான் வரேன், அவன் போனான், அவனையும் காணும். கடைசியா தர்மனோட தனியா நிக்கிறா திரௌபதி. பெண்களுக்கு அந்த உணர்வு தெரியும், பயம். பீமன் இல்ல, இவனை நம்பி இருக்க முடியாது. நீங்க வேணா இருக்கிறீங்களா, நான் போய் அந்த நாலு பேரையும் தேடிட்டு வரவான்னு கேக்குறான். தர்மன் சொன்னா, உனக்காக தான் எல்லாம் வந்தது வேணே, நீ எதுக்கு இப்ப விக்கின, உனக்காக தானே போனா, இப்ப நீ போயிட்டான்னு வச்சுக்க, பீமனுக்கு யார் பதில் சொல்றது? ஒழுங்கு மரியாதையா இங்கே நில்லு, நான் போயிட்டு வரேன். அவ போனாங்க, அவ போனான், துரோ தர்மன் போனான். பாருங்க இங்க கேமராவை, நீங்க திரௌபதியை விட்டுட்டு தர்மனுக்கு பின்னாலேயே வாங்க. இதோ நான் கேட்ட கேள்விக்கு, யாரிடத்தில் வெற்றி தங்கும் என்ற கேள்விக்கு மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய விடையை தருகிறேன். கேமரா அந்த பக்கம் கொண்டு வாங்க. நேரா போனா ஒரு சிறிய குளம் அங்க இருக்கு, மூணு நிமிஷத்துல இருக்கு. பாக்குறான், யாரையும் காணோம். எங்க போனானுங்க அந்த நாலு பசங்களும்? யோசிக்கிறான், தண்ணி அசைவு இல்லாம இருக்கு, காத்து அசைவு ஒண்ணுல கல்லு மாதிரி இருக்கு தண்ணி. தண்ணிய பாக்குறான், மனசுல ஒரு சின்ன அச்சம், சரி அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல தண்ணி எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுப்போம், செத்துற கித்துற போறா அப்படின்ட்டு அவன் உட்காரும் பொழுது அங்க என்ன நடந்திருக்குன்னா, அங்க ஒரு யக்ஷன், அரக்கன், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு யக்ஷன், அவன் ஒரு குளத்தை தோண்டி, மாய குளத்தை தோண்டி காத்திருப்பானா, என்ன மாதிரியும் கருணாகரன் சார் மாதிரியும் டீச்சர். வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, தண்ணி குடிக்க வரவங்களுக்கு கேள்வி கேட்பான், பதில் சொன்னா தண்ணி கொடுப்பான், பதில் சொல்லலன்னு வச்சுக்கங்க மயக்கம் அடைய வச்சு மரத்துல தொங்க விட்டுருவான், பசிச்சா சாப்பிடுவான். நம்ம நாலு ஆட்கள் அங்க தொங்கிட்டு இருக்காங்க, மறைஞ்சி இருக்கான் மேல மரத்து மேல. தர்மனுக்கு இதெல்லாம் தெரியாது, தம்பியைகளை தேடுகிறான், எல்லாம் பாக்குறான். சரி தண்ணி முதல்ல குடிப்போம் அப்படின்ட்டு உட்கார்ந்து தண்ணி கிட்ட இப்படி போறானாங்க. அந்த கதை எவ்வளவு அழகா சொல்லுது தெரியுமா? தண்ணி கிட்ட போகும்போது உங்களுக்கு தெரியும் தானே, மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் போதுதான் க்வெஸ்சன் பேப்பர் வரும் எக்ஸாமினேஷன்ல. அப்படி ஒரு க்வெஸ்சன் பேப்பரை மேலந்து போடுறான், கேள்வி ஆரம்பிச்சிருச்சு, ஒரு இலைய பிச்சு போட்டானாங்க. மகாபாரதம் சொல்லுது அந்த இலை எப்படி இறங்குச்சுன்னா, இறங்குச்சா, காற்றே இல்லாத நிலையில் அந்த இலை இறங்கினது, ஒரு விதமான அமானுஷ்யமாக இருந்தது. இலை எப்படி விழுந்ததுன்னா, தங்குன்னு விழுந்ததான், விழுந்த சத்தத்துல தண்ணி குளம் அசைஞ்சுதான்.
இலை எப்படி விழுந்ததுன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் இலை விழுறத வர்றதே பாக்குறான். பார்த்துட்டு இலை எப்படி விழுதுன்னா தண்ணில பாதியும் தரையில பாதியுமா விழுது, இப்படி விழுது. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, தண்ணில இருக்கிற இலை பச்சையில இருந்து சிவப்பாகுது, தரையில இருக்கிற இலை பச்சையில இருந்து மஞ்சள் ஆகுது. கொஞ்ச நேரத்துல மஞ்சள் நிறம் குருவி ஆகுது, கொஞ்ச நேரத்துல சிவப்பு நிறம் மீன் ஆகுது. ஒரே இலையில மீன் குருவி ரெண்டும் இப்படி நிக்குது. கண்ணிமைக்கிற நேரத்துல ரெண்டு பேருக்கும் போராட்டம், ஏன்னா இதுக்கு சிறகு, அதுக்கு தண்ணியில போகணும், உள்ள போகணும், கரையில இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குருவி என்ன பண்ணுது, இந்த மீனை இழுத்துட்டு வானத்துல பறக்கிறதுக்கு போகுது. தரையில இருக்கிற குருவி இப்படி போக தண்ணியில இருக்கிற மீன் தண்ணிக்குள்ள போகணும்னு குருவி இழுக்குது. எல்லாம் ஒரே உடம்பா இருக்கு, ஒரு பகுதி குருவி ஒரு பகுதி மீன், ரெண்டு சண்டை போட்டு அந்த பக்கம் இழுக்க முடியல, இந்த பக்கம் போட முடியல, ரத்த கலரியா அங்க ஒரு சண்டை நடக்கிறத தர்மன் பாக்குறான். க்வெஸ்சன் ஆரம்பிக்கிறான், தர்மா சொல், எது வாழும், எது ஜெயிக்கும்? 200 ஆண்டுகளுக்கு முன்னால்